இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகளை பத்தி பாத்திருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு அமானுஷ்யமான நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவே எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிறது வழக்கம். அப்படி எடுக்கப்பட்ட சில போட்டோஸ்ல நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு அமானுஷ்யமான உருவம் அதுல பதிவாயிருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான சில அரிய வகை புகைப்படங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த போட்டோ ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தப்ப எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இந்த போட்டோவை பேஸ்புக்லயும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போட்டோவை பார்த்த நிறைய பேரும் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த போட்டோல ரைட் சைடு கார்னர்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் அந்த போட்டோல இருந்த எல்லாருமே அந்த போட்டோவை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அந்த ரைட் சைடு கார்னர்ல இருந்த உருவம் எப்படி இருக்குன்னா, முகம் வெளிரி போய் ஒரு ஆவியோட உருவம் மாதிரி இருக்கு. அந்த பார்ட்டில இருந்த எல்லாருமே, இப்படியான ஒரு நபர் அந்த பார்ட்டில எங்க கூட இல்லவே இல்ல, நாங்களும் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னும் சிலர் இந்த போட்டோவை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாரையும் பிராங்க் பண்றதுக்காக இந்த மாதிரி யாராவது வந்து நின்றிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பிராங்க் பண்றவங்களா இருந்தாலும் அந்த நபரை அந்த பார்ட்டிக்கு வந்த யாராவது ஒரு நபராவது கண்டிப்பா பாத்திருக்கணும். ஆனாலும் அந்த பார்ட்டில இருந்த யாருமே இந்த மாதிரியான ஒரு நபரை பார்க்கவே இல்லன்னு தான் சொல்றாங்க. இது உண்மையாவே ஒரு ஆவியா இல்ல ஃபேக்கா உருவாக்கப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனா இந்த போட்டோவை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வரதான் செய்யுது. சரி, இந்த போட்டோவை பத்தின உங்களோட கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். வாங்க அடுத்த போட்டோவை பார்க்கலாம். இந்த போட்டோ ஆன்லைன்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஆனா இந்த போட்டோல இருக்கிறது யாரு, இது எந்த காலகட்டங்கள்ல எந்த இடத்துல எடுக்கப்பட்டது அப்படின்னு எந்த ஒரு டீடைல்ஸும் தெரியல. இந்த போட்டோவை பார்த்தா ஒரு பையன் நதிக்கிட்ட நின்னு போட்டோ எடுத்திருக்கான். ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யமான உருவம் பதிவாயிருக்கு. அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, ஒயிட் கலர் டிரஸ் போட்டு முகம் தெரியாத ஒரு உருவம் அந்த பாறை மேல நிக்கிற மாதிரி பதிவாயிருக்கு. சிலர் இத ஆவி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் இந்த பையனை பிராங்க் பண்றதுக்காக இப்படி யாராவது அங்க நின்றிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு நபரை பிராங்க் பண்றதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எல்லாம் யாராச்சும் எடுப்பாங்களா அப்படின்னு. இந்த போட்டோல இருக்க உருவத்தை பத்தி இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த போட்டோவை பத்தின உங்களோட கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். சரி, வாங்க அடுத்த நிகழ்வை பாக்கலாம். இந்த போட்டோவை ஒரு ரெடிட் யூசர் போஸ்ட் பண்ணிருக்காரு. காலையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போனப்ப அந்த பகுதி ரொம்ப அழகா இருந்ததுனால அங்க வச்சு நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் அதிகாலை பனி மூட்டத்துல ஒரு காட்டுப்பகுதியில நின்னு போட்டோ எடுக்கிறதுனா கண்டிப்பா யாருக்குதான் ஆசை இருக்காது. அப்படி எடுக்கப்பட்ட எல்லா போட்டோஸையும் அவங்களுடைய சோசியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படி போஸ்ட் பண்ணதுல ஒரே ஒரு போட்டோக்கு மட்டும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ படிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெடிட் யூசருக்கே பயங்கரமா ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இந்த போட்டோல உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல ஒரு உருவம் பதிவாயிருக்கு, அது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் அந்த ரெடிட் யூசரே அந்த உருவத்தை பாக்குறாரு. உடனே அதே நேரத்துல எடுக்கப்பட்ட பல புகைப்படங்களையும் எடுத்து பாக்குறாரு. ஆனா அந்த உருவம் வேற எந்த போட்டோஸ்லயுமே பதிவாகல, இந்த ஒரே ஒரு போட்டோவை தவிர. சரி, அந்த தூரத்துல நின்றிருந்தது வேற ஒரு மனிதரா இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சாலும் அந்த ரெடிட் யூசர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த காட்டுப்பகுதிக்கு போறப்ப வேற யாருமே அந்த இடத்துல இல்ல, அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா நாங்க பாத்திருப்போம், இல்லனா அவங்க நடக்கிற சத்தமாவது எங்களுக்கு கேட்டிருக்கோம், அப்படியான எந்த விஷயங்களும் அங்க நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால இந்த போட்டோல பதிவாயிருக்க இந்த உருவம் ஒரு பெரிய மர்மமாவே பாக்கப்படுது. இந்த போட்டோவை பத்தின உங்களோட கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். சரி, வாங்க அடுத்த போட்டோவை பாக்கலாம். இந்த போட்டோவை பார்த்தாலே உண்மையாவே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் ஏற்படும். ஆனா இந்த போட்டோவை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்லணும். இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாரும் யாரு,
எதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரியான டிரஸ் போட்டு ஒரே மாதிரி உட்கார்ந்திருக்காங்க, எந்த காரணத்துக்காக இந்த போட்டோ எடுக்கப்பட்டது அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த போட்டோல இருக்க எல்லா பாதிரியார்களும் ஒரே மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருடைய கண்களுமே ஒளிர்ற மாதிரி இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த இரண்டாவது வரிசையில ரைட் சைட்ல இருந்து நாலாவது நபர் பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்காரு. அவரை பாருங்க, அவருடைய முகத்துல ஏதோ ஒரு விதமான முகமூடி அணிஞ்சு அவருடைய கண்கள் ஒளிர்ற மாதிரியும் அவருடைய தலைக்கு மேல ஒரு பெரிய சிலுவையும் இருக்கு. ஆனா அந்த சிலுவைய யாருமே பிடிக்கவும் இல்ல. இங்க இருக்க பாதிரியார்களையே இந்த நபர் மட்டும் ரொம்ப விசித்திரமா இருக்காரு. சரி, இந்த புகைப்படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். சரி, வாங்க அடுத்த புகைப்படத்தை பாக்கலாம். மேடலின் பயா அவங்களுடைய பேஸ்புக்ல போஸ்ட் பண்ண போட்டோ தான் இது. இந்த போட்டோல நடுவுல நிக்கிறவங்க தான் மேடலின் பயா. இவங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது அவங்களுடைய பிரதர், லெப்ட் சைட்ல இருக்கிறது அவங்களுடைய அம்மா. இந்த போட்டோ 2011 அவங்களுடைய ஹாலிடேல எகிப்துக்கு போயிருந்தப்ப ஒரு நாள் நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் இது. இந்த போட்டோ எடுக்கிறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்ய உருவமும் தெரியல. ஆனா இந்த போட்டோவை டெவலப் பண்ணி பாக்கிறப்ப தான் தெரியுது இவங்களுடைய பிரதருக்கு பக்கத்துல ஒரு அமானுஷ்யமான உருவம் பதிவாயிருக்கு அப்படின்றது. இத சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா தான் உங்க பிரதர் மேல கை போட்டிருக்கலாம் அப்படின்னு. ஆனா மேடலின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்க அம்மா என் மேலதான் கை வச்சிருந்தாங்க, அவங்க எப்படி என் தம்பி மேல கை வச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேடலின் இந்த போட்டோவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருக்க முகம் எங்களுடைய ஸ்டெப் ஃபாதருடைய முகத்தோட ஒத்து போகுது. எங்களுடைய ஸ்டெப் ஃபாதர் 2008 இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஸ்டெப் ஃபாதரும் என்னுடைய பிரதரும் ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. அதனால எங்களுடைய ஸ்டெப் ஃபாதர் தான் என்னுடைய பிரதர் பின்னாடி நிக்கிறாரு அப்படின்னு மேடலின் சொல்லிருக்காங்க. இந்த போட்டோ ரியலா இல்ல ஃபேக்கா, ஒருவேளை மேடலின் சொல்ற மாதிரி அவங்களுடைய ஸ்டெப் ஃபாதர் தான் அவங்க பிரதர்க்கு பின்னாடி நிக்கிறாங்களா அப்படின்றது இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படல. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த அமானுஷ்யங்கள் பதிவான போட்டோஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள பானிக் செகண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.